ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிரகாஷ் பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்கலாம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்துருந்தேன் அதில் பேரிஸ் இஸ் கால் சிட்டி ஆஃப் லவ்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அதை ஏன் சிட்டி ஆஃப் லவ்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதேமாரி அனிமன் போகலான்ட்டு இருக்கீங்களா மேரேஜ் ஆகிட்டு ஒரு பல்கான அமௌண்ட் வச்சுட்டு தாராளமாக பாரீஸ் போகலாம் ஏன் வந்து பாரிஸ் போகலான்றதையும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாரிஸில் வால் ஆஃப் லவ்னு ஒரு இடம் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது லாங்குவேஜஸில் ஐ லவ் யூன்ற ஃப்ரேசஸ் வந்து எழுதியிருக்காங்க அங்கே போகிற ஒவ்வொரு கப்புள்ஸும் அதை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா பாரீஸில் ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கிடெக்சர் கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டே அவங்களோட கண்ட்ரோலில் இருந்த இந்தியாவிலேயும் வந்து மூணு இடத்த கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க பாண்டிச்சேரி அதில் பாண்டிச்சேரியில் வந்து ஒயிட் டவுன் ஒரு செப்ரேட்டான இடம் இருக்குது அவங்களோட ஆர்கிடெக்சர்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அங்கே போனிங்கன்னா உங்களோட காதல் உணர்வை நல்லா தூண்டும் அவங்களோட ஆர்க்கிடெக்சர் அதேமாரி கப்புல்ஸாக போனீங்கன்னால் இன்னும் அவங்களோட அன்பு அதிகரிக்கும்ன்றாங்க அதேமாரி அவங்களோட ரொமான்டிக் லிட்ரேச்சர் அதாவது அவங்க மூவிஸ் மட்டும் இல்லாமல் அவங்க விஷுவலாக வந்து ஒரு ஆர்கிடெக்சராகவோ இல்லை அந்த வால் ஆஃப் லவ்வாகவோ இல்லாமல் அவங்களோட லிட்ரேச்சர் புக்ஸும் வந்து படிச்சிங்கன்னா அந்தளவுக்கு அவங்களோட காதல் உணர்வை தூண்டும்ன்றாங்க அதேமாரி மூவிஸ் சிட்டி ஆஃப் லவ்னாலே உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிடும் மூவிஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளாக இருக்கீங்களா லவ் பண்ண ஆசை இருக்குது லவ்னா என்னன்னே தெரியாமல் இருக்கவங்களை இந்த மூவிஸ் எல்லாம் மரகம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டூ டேஸ் இன் பேரிஸ் அண்ட் அமெரிக்கன் இன் பேரிஸ் மிட் நைட் இன் பேரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட காதல் அதிகரிக்கும் அதேமாரி காதலிச்சிட்டு நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்கன்னா அவங்களோட உங்களோட அன்பை வந்து இன்னும் வந்து எக்கச்சக்கமாக அதிகரிக்கும்ன்றாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணோன்ட்டு பேரீஸில் இருந்துட்டு எங்கடா ப்ரொப்போஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்களா ஃபேமஸான மூணு நாலு இடம் வந்து ரொம்ப ஃபேமஸானது ப்ரொப்போசல் பண்ணுறதுக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் ஈஃபில் டவரோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் நைட் நேரத்தில் ஃபுல்லாக லைட்ஸ் இஸ் கால் சிட்டி ஆஃப் லைட்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது அது ஏன்ட்டு நான் ரீசெ சொல்கிறேன் இதுக்கப்புறம் சிட்டி ஆஃப் லைட்ஸுன்றப்ப சாம்டி மாஸ் அட் நைட் அப்படின்ற ஒரு இருக்குது சாம்டி மாஸ்ன்ட்டு அது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஈஃபில் டவர் இருக்கும் அந்த இடத்துல வந்து லைட் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ப்ரொப்போசல் பண்ணலாம் அப்படின்றாங்க அதேமாரி இன்னொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் வெர்சாலிஸுன்ட்டு ஒரு பேலஸ் இருக்குது அந்த பேலஸோட எக்ஸிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ இருக்கும் சூப்பரான வியூ அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்காங்க சன்செட் அங்கே இருக்கிற ரிவரில் இருக்கிற சன்செட்டில் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருக்காங்க அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற க்ரூஸ் கப்பல் கப்பலில் வந்து அங்கே ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சைனி ரிவர்ன்ட்டு ஒரு ரிவர் இருக்குது அந்த ரிவரில் வந்து நீங்கள் வந்து அந்த டின்னர் ரொமான்டிக் டின்னரை வந்து கேண்டில் நைட் டின்னரில் ப்ரொப்போஸ் பண்ணலான்றாங்க இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான விதத்தில் ப்ரொப்போசல் பண்ணலான்றாங்க அதேமாரி இவ்வளோ விஷயம் இருந்தாலும் அந்த இருக்கிற ரெண்டு மில்லியன் மக்களும் வந்து ரொம்ப இம்பார்ட்டனான ரீசன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான் ரொமான்டிக் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டுன்றாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரும் சொல்லுவாங்க ஆர் ஆஃப் த ரொமான்ஸ்வாங்க கிட்டத்தட்ட மற்ற லாங்குவேஜ் ஹிந்தி கன்னடம் தமிழ் மலையாளம்ட்டு எந்த லாங்குவேஜஸ்ஸாக இருந்தாலும் சரி ஜெர்மன் அரேபிக் ஃப்ரெஞ்சுன்ட்டு அவங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் கெ கெஸ்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட ஐடியாஸை அவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்களோன்றத அவங்க ஃபேஸ் மூலிமாவும் அவங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மூலிமாவும் வேர்ட்ஸ் மூலியமாகவும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப அன்பு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் தான் வந்து இட்ஸ் கால் சிட்டி ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க அதேமாரி சிட்டி ஆஃப் லைட்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த அளவுக்கு பகல் அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ராத்திரி வந்து மிகவும் அழகாக இருக்கும்ன்றாங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன சைனி ரிவர் அதேமாரி சாம்டி மாஸ் அந்த ஈஃபில் டவரோட லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பகலோட நைட்டு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குன்றாங்க அதை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்களோன்னு சொல்கிறாங்க ஓகேவா மெயினான விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மியூசியத்துக்கும் மேலே இருக்குது அங்கே பேரிஸில் அதேமாரி ஜென்ரலாக வந்து இந்தியன் இந்தியன் கல்ச்சர் ஜென்ரலாக எல்லா கல்ச்சர்ஸ்லேயும் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்துலேயோ இல்லை ஒரு கோயில் பின்ன ஒரு சர்ச்சிலையோ வந்து நடக்கும் ஆனால் நீங்கள் பேரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆர்கனைசேஷன் இருக்காங்க மேரேஜுக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதேமாரி அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸானது அதேமாரி உங்களுக்கு மேரேஜ் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேரீஸில் எங்கே வேணால் நடத்தலாம் கப்பலில் நடத்தலாம் அங்கே இருக்கிற பேலஸில் நடத்தலாம் இல்லை மியூசியத்தில் நடத்தலாம் அப்படி இல்லைனா கார்டன்ஸில் நடத்தலாம் உங்களுக்கு மேரேஜ் எந்த இடத்துல கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறிங்களோ எங்கே வேணால் உங்களுக்கு நடத்தலாம் அதுக்குன்னு தனித்தனி ஏஜென்ட்ஸ் அங்கே சூப்பராக இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் பேரிஸ் இஸ் கால் த சிட்டி ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்தமாரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற அண்டலிஸ் பாய் ஃப்ரம் பிரகாஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்